வணக்கம் நண்பர்கள், ஆஃப் ஃபியூச்சர்ஸ், இட்ஸ் மீ ரசன். ஸோ இந்த ஸ்டோரி, அதாவது நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருந்திருக்கலாம், புறக்கணிச்சு போயிருந்திருக்கலாம். ஒரு வேளை வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்த்துட்டு ஒரு இன்ஸ்பயர் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படிங்கிறத ஸ்வேர 100% இருந்து நான் வந்து ப்ரூஃப் வந்து கொடுப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி வந்து நான் கூடவே ட்ராவல் பண்ணி பார்த்த ஒரு நபருடையது. ஓகேவா? என்னுடைய நண்பர் தான். கிட்டத்தட்ட வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நீங்கள் இப்போ என்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்க்குறீங்களோ அதை விட பல மடங்கு ஸ்ட்ரகிள்ஸில் வந்து ஒன் ஆஃப் த பர்சனாக அவர் வந்து இருந்து இப்போ வந்து ஒரு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார். என்ன இது அப்படிங்கிறது நான் எடுத்துக்கிட்டது வந்து சொல்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10th குவாலிஃபிகேஷன்ஸை தாண்டி நிறைய பேர் வந்து நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய டிகிரியும் அது கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே இந்த பிசி எக்ஸாமுக்கு படிச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 12th குவாலிஃபிகேஷனில் இருக்கிற பர்சனாவது நீங்கள் இந்த பிசி எக்ஸாம் வந்து எழுதும். ஆனால் ஒரு 10th வந்து 2 முறை படித்து, அதாவது 1 முறை வந்து படித்து மறுபடியும் அதே 1 இயர் வந்து 10th வந்து கொடுத்து மறுபடியும் உட்காந்து எக்ஸாம் எழுதி தன்னுடைய தாயினுடைய இறப்புக்கு அப்புறம் வந்து 11th 12th வந்து படிக்க முடியாமல் ஒரு ஐடிஐ மட்டும் முடித்த ஒரு நபர். ஓகேவா? ஸோ இவருக்கு அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள்ஸ். அவருக்கு யூனிஃபார்ம் போடணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ஆசை. அதுக்காக வந்து அவர் மிக கடினமாக வந்து 2017 உழைச்சிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட வந்து அவருடைய அட்டெம்ப்ட் பார்த்திங்கன்னா 4 அட்டெம்ப்ட் வந்து உங்களுக்கு சுருக்கமாக இருந்தாலும் அந்த ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி பார்க்கணும். அதாவது ஒரு தாய் இல்லாத பிளேஸில் வந்து ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருடைய தந்தை வந்து வேலைக்கு போகணும், அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற 2 பிரதர் 1 சிஸ்டர். ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து மூத்தவராக இருக்கார். இருந்தாலும் இவருடைய லைஃப்பில் வந்து இவர் வந்து வேலைக்கு போயிட்டு உட்காந்து படிக்கிறார், அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறாரு, வீட்டில் ஃபுட்டு குக் பண்ணுறதும் அவர் தான் பண்ணணும், வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுமாரி வந்து வேலை பார்க்குற இடங்கள்லையும் இருந்து கால்ஃபர் வரும்போது வேலையாக கால்ஃபர் அப்படின்னு பார்த்துட்டு அதை விட்டுட்டு வந்து உட்காந்து எக்ஸாம் எழுதி அந்த நேரத்தில் அவருக்கு வராத பட்சத்தில் அவர் மறுபடியும் போய் அதே வேலை பார்த்துட்டு வந்த இடத்துல போய் கெஞ்சி ரெக்வஸ்ட் பண்ணி மறுபடியும் வந்து வேலைக்கு போய் போயிருக்க. ஓகேவா? ஸோ இவருடைய லைஃப்பில் வந்து இவர் பார்த்தது எல்லாமே வந்து ஃபெயிலியர்ஸ் தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஓவராலில் போயிடும், ஃபிசிக்கல் நல்லா பண்ணிடுவார், எக்ஸாம் மட்டும் அவருக்கு வராது. ஆனால் வந்து சைக்காலஜி நல்லா பண்ணுவார், ஜிகே மட்டும் அவருக்கு பண்ணவே முடியலை. கிட்டத்தட்ட தொடர் தோல்விகள், 4 தோல்விகள் வருது. அவர் தந்தை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ஃபிசிக்கல் அப்போ வந்து கிரவுண்டில் இறக்கி விட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறதும் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். பட் இன்றைக்கி அவருடைய சுச்சுவேஷன் வந்து வேறு லெவல். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் முழுக்க முழுக்க நேசித்து தான் இந்த பிசி எக்ஸாமுக்கு வந்து அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணார். கிட்டத்தட்ட 4 வருஷம் வந்து உழைச்சார். ஆனால் அவர் வேறு எந்த எக்ஸாமுக்கும் வந்து அவர் உழைக்கவே இல்லை. ஆனால் இந்த சுச்சுவேஷனில், ஓகேவா, இந்த சுச்சுவேஷனில் ஒரு நபருக்கு மறுபடியும் பிசி எக்ஸாம் அப்போ வரும், தன்னுடைய குவாலிஃபிகேஷன் வந்து வெறும் 10th முடித்ததுக்கப்புறம் ஐடிஐ தான், இதை தாண்டி நம்மளுடைய லைஃப் எங்கேயுமே போக முடியாது அப்படிங்கிற நினச்சிட்டு இருந்தவருக்கு திடீர்னு ஒரே ஒரு லக் கிடைக்கி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத்தர்ன் ரயில்வேஸில் மெக்கானிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10th குவாலிஃபிகேஷனில் 4 முறை, நல்லா யோசிக்கணும், 4 முறை தன்னுடைய லைஃப்பில் வெறும் 10th வகுப்பு குவாலிஃபிகேஷனில் நமக்கு வந்து வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்க, கிட்டத்தட்ட 10,000-15,000 வேக்கன்சி இருக்கிற டைமே ரிஜெக்ட் பண்ணவங்க, வெறும் 1,000 வேக்கன்சி, இந்தியா முழுவதும் இருக்கிற 1,000 வேக்கன்சி அப்போ இவருக்கு ஒரே ஒரு ஜாப் கிடைக்குது. ஓகேவா? கிட்டத்தட்ட இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பிசி எவ்வளோ உழைச்சாரோ அதே உழைப்பு போட்டுகிட்டே இருந்தார். அந்த உழைப்பு தான் அவருக்கு வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வந்து கிடச்சிது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் வந்து 2018 வந்து ஒரு எக்ஸாம் வருது, அந்த எக்ஸாம் போய் சும்மா அட்டன் பண்ணிட்டு வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து தயாராகிட்டு இருக்காரு. இது கிட்டத்தட்ட வந்து அதுக்கான 4 முறை வந்து ரிசல்ட்ஸ் போடுவாங்க, போட்டு போட்டு கேன்சல் பண்ணுவாங்க. அந்த 4வது முறை தான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சொல்ல போய் அவர் வந்து அதை போய் தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுட்டு போய் ரிசல்ட் பார்க்குற இவரை வந்து பாஸ், அடுத்தடுத்து ஸ்டேஜ் போகும்போது இவர் வந்து பாஸ் ஆகிட்டே வராரு, கடைசியில் வேலையும் வாங்கிட்டாரு. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா வந்து ஒரு 10th வகுப்பு குவாலிஃபிகேஷனில் 15,000 போஸ்டிங்ஸ் கிடை 15,000 போஸ்டிங்ஸ். ஓகேவா? அதுலேயே வந்து ஒருத்தருக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கல. ஆனால் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஒரே ஒரு வேக்கன்சிக்காண்டே உட்காந்து இங்கேருந்து போய் அதர் ஸ்டேட்டில் போய் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காரு. ஓகேவா? ஸோ அதனுடைய உழைப்பு, அதனுடைய ஹார்ட் ஒர்க் தான் இன்றைக்கி அவர் வந்து சவுத்தன் ரயில்வேல வந்து உழைக்கிறதுக்காக ஒரு ஊக்கத்தை வந்து கொடுத்துருக்கு. அவர் வந்து கண்டிப்பாக அவருடைய ஹார்ட் ஒர்க் தான் அவருக்கு வந்து கண்டிப்பாக இந்த வேலையை வந்து வாங்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ஸ்வாரா வந்து நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இந்த லைஃப் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இப்போ உங்களுக்கே வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் 4 வருஷம் உழைக்கலாம், 5 வருஷம் உழைக்கலாம்,
இருந்தாலும் உங்களுடைய ஃப்யூச்சர்ஸ் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 30 வருஷம் வாழலாம், 20 வருஷம் வாழலாம், 40 வருஷம் வாழலாம். ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தரோட வாழ்வாதாரம் வந்து மேம்பட்டே போவோம். அதுக்கான உழைப்பு நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கான சக்ஸஸ் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எப்போவுமே வந்து தோண்டு போயிடாதீங்க. அதை தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். உங்களுடைய லைஃப் அப்படிங்கிறத வந்து பெரிய லைஃப், ஓகேவா? இதை தாண்டி நிறைய உங்களுக்கு இருக்குது, அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து இவருடைய ஸ்டோரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் வந்து இது வந்து சும்மா ஒரு ஷார்ட்டன் வந்து சொல்கிற மேட்டர் தான். பட் இது வந்து இதை தாண்டி வந்து இன்டர்வியூ ரெண்டு பேர் வந்துச்சு இன்டர்வியூ பண்ணுற மாதிரிலாம் பிளான் வச்சுருக்கோம். மேபி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது வந்து பண்ணலாம். அதுக்காண்டி தான் வந்து இந்த பிளான்லாம் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அவர் யார் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா அது தெரியாமல் தான் அந்த டீட்டெயிலாக சொல்லிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது உங்களுக்கு புரிஞ்சுதான் தெரில, நான் சொல்ல வந்து தெளிவாகவும் சொன்னானா அப்படிங்கிறது தெரில. பட் நிறைய இடத்துல வந்து கைட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன், அதனால் கைட் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம், தொடர்பு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர்.